கூச்சமா போகுதான், நாம புர்கா போட்டுக்கலாமோன்னு ஒரு தோணல் ஏற்படுதான். நல்லவர்கள் சாலியன்கள் உலமாக்கள் போகும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப கூச்சமா போகுது, அவங்க புர்கா போட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. அங்க போய் நாம எப்படி இருப்பது, எப்படி கலந்து கொள்வதுன்னு தெரியாம முழிக்கிறார்களாம். ஏன் முழிக்கணும்ன்றனா, ஏன் இது மாதிரியான வரதட்சணை கொடுமைகள் இன்றைக்கும் சமுதாயத்தில் ஒரு புறத்தில் விரும்பி கொடுங்கள் என்று கேட்கப்படுகிறது என்றால், இன்றைக்கும் சமுதாயத்தில் பெண் வீட்டு விருந்து நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இன்றைக்கும் வீண் ஆடம்பரங்கள் பல சமுதாய மக்களை காட்டிலும் அதிகமான செலவீனங்கள் இஸ்லாமிய திருமணங்கள்ல அரங்கேறி கொண்டிருக்கிறது என்றால், எளிமை மீறப்படுகிறது என்றால், பல அனாச்சாரங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்றால், அந்த தொப்பியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் காட்டிய வீரியத்தை இதுல காட்டியிருந்தீங்களா? எளிமைதான் சுண்ணத் என்கிற போது சமுதாயத்தில் இதை அடையாளப்படுத்துவதற்கு, இதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன முயற்சியை செய்தீர்கள்? தாடி வைப்பதையும் தொப்பி அணிவதையும் ஆர்வத்துடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. திறந்த தலையோடு நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும், தொழுகையின் போதே அப்படி இருந்து என்பதை எண்ணற்ற பல ஆதாரங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இதை மார்க்கமாக நபி அவர்களின் நபிமொழிகளை புறக்கணித்துவிட்டு இவர்கள் மதுகபுகள் என்ற பெயரில் பின்பற்றுகிறார்களோ, அந்த மதுகபுகளில் இடம்பெற்றதாக கூட இவங்க அறிவிக்கல. சாஃபி ஹனஃபி தொழுகை முறை என்கிற அந்த புத்தகங்கள்ல கூட இவர்கள் இந்த தொப்பி வைப்பது சுன்னத் என்று இவர்கள் குறிப்பிடாமல் இருப்பதிலேயே, தொப்பி எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, தொப்பி இல்லாம தொழுகையே கூடாது என்கிற அளவிற்கு இவர்களுடைய பிரச்சாரம் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இவர்கள் அறிவிப்பு பலகைகள், பள்ளிவாசலுக்குள்ள நீங்க தாடியின்றி வரக்கூடாது என்கிற அறிவிப்புகளை நீங்க பார்க்க முடியாது. தாடின்றது சுன்னத்து, அந்த சுன்னத்து நபிமொழிகளின்படி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதை அம்சமாக தாடி வைக்காதவர்கள் வரக்கூடாது என்ற அளவிற்கு கண்டிக்காத இவர்கள் அப்படி கண்டிக்கவும் மார்க்கம் சொல்லல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் ஜமாத்துல் உலமா சபை சார்பாக நடத்தப்பட்ட மாநாட்டில் மார்க்கத்திற்கு முரணான பல்வேறு விதமான உரைகள் நிகழ்த்தப்பட்டது என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் இவர்கள் இயற்றிய தீர்மானங்களில் சிலவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அதற் குறித்த மார்க்க நிலைப்பாட்டையும் நாம் தெரிந்திருந்தோம். அதன் வரிசையில் இன்னும் சில தீர்மானங்களை அந்த மாநாட்டின் தீர்மானங்களாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதுவும் முற்று முழுவதுமாக மார்க்கத்திற்கு புறம்பானதாக இருப்பதை நாம பார்க்க முடிகிறது. அதுல ஒன்றுதான் நான்காவது தீர்மானமாக காஜாமலை வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய செயலாளர் ஒரு தீர்மானத்தை அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கக்கூடிய தீர்மானம் என்ன அப்படின்னா, முஸ்லிம்கள் நமது இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு சுன்னத்தையும் பிரியத்தோடு பின்பற்ற வேண்டும். குறிப்பாக நம்மை இஸ்லாமியர் என்று வெளிப்படையாக அடையாளப்படுத்தும் சுன்னத்தான தாடி வைப்பதையும் தொப்பி அணிவதையும் ஆர்வத்துடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. நபி அவர்களின் ஒவ்வொரு சுன்னத்தையும் பிரியத்தோடு பின்பற்றணும் அப்படின்றத சொல்றார். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். அதை தொடர்ந்து அவர் பேசும் பொழுது, குறிப்பாக நம்ம இஸ்லாமியர் என்று வெளிப்படையாக அடையாளப்படுத்துகிற தாடி வைப்பதையும் தொப்பி வைப்பதையும் ஆர்வத்தோடு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது என்று சொல்றார். இதுல முதல்ல சுன்னத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற இவர்களுடைய அந்த அடிப்படையை நாம வரவேற்கிறோம். அடுத்து தாடி வைக்க வேண்டும் என்கிற வழிமுறையும் அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லித்தர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது சஹி புகாரில் இடம்பெறுகிற, இன்னும் நிறைய நூல்களில் இடம்பெறுகிற செய்தி, ஹாலிஃபுல் முஷ்ரிகீன, நீங்கள் இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்கள். வஃபிரு லிஹா, நீங்கள் அதனால தாடியை வளரவிடுங்கள். வஅஹ்ஃபு ஸவாரிப, நீங்கள் மீசைகளை கத்தரித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க. அதன் அடிப்படையில் தாடி வைப்பதை சொல்வதை பொறுத்தவரை அதை சுன்னத்தை அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க, நாம கடைபிடிக்க வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. தொப்பி வைப்பதை சுன்னத்தாக இதுல அறிவிப்பதையும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்கிற அந்த அறிவிப்பையும் பொறுத்தவரை, தொப்பி என்கிற ரொம்ப நாளாகவே அதை ஒரு மார்க்க விஷயமாக, அது மார்க்கத்தின் ஒரு அம்சமாக அறிவிக்கிறத நாம பார்க்க முடியுது. முதல்ல இது இஸ்லாத்தின் ஒரு அடையாள சின்னம் என்கிற அளவிற்கு பேசப்படுது. ஒரு முஃமினுடைய அடையாளம், ஒரு முஸ்லீமனுடைய அடையாளம் என்று பேசப்படுகிற அளவிற்கு
மார்க்கத்திற்கும் இதற்கும் தொடர்பு இருக்குதானா? அறவே கிடையாது. இதை இவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிற இந்த உலமாக்கள் என்ற பெயரில் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் தான், இது ஒரு இஸ்லாத்தின் அடையாள சின்னம் என்கிற விதத்தில் பரப்பி கொண்டிருக்கிறார்களே ஒழிய அல்லாஹனுடைய தூதர் ஒருபோதும் அப்படி சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறந்த தலையோடு நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும், அதோடு தொழுகையின் போதே அப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணற்ற பல ஆதாரங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னும் இவங்க பின்பற்றக்கூடிய எதை மார்க்கமாக நபி அவர்களின் நபிமொழிகளை புறக்கணித்து விட்டு இவர்கள் மதுஹபுகள் என்ற பெயரில் பின்பற்றுகிறார்களோ, அந்த மதுஹபுகளில் இடம்பெற்றதாக கூட இவங்க அறிவிக்கலை. இவங்க வெளியிட்டிருக்கிற ஷாஃபி ஹனஃபி தொழுகை முறை என்கிற அந்த புத்தகங்களில் கூட இன்னென்னலாம் ஃபர்லு, இன்னென்னலாம் தொழுகையில் வாஜிபு, இன்னென்னலாம் சுன்னத்து என்ற மாதிரி இவர்கள் எழுதுவதில் கூட இவர்கள் இந்த தொப்பி வைப்பது சுன்னத் என்று இவர்கள் குறிப்பிடாமல் இருப்பதிலேயே, அப்போ மதுஹபு கூட இவர்களை தொப்பியின்றி நாம் தொழுகக்கூடாது என்றோ, தொப்பி இல்லாமல் தொழுபவர்களை பள்ளிவாசலில் அனுமதிக்க கூடாது என்று கூட இவருடைய மதுஹபு சொன்ன மாதிரியும் கூட தெரியல. ஆனால் இவர்கள் இந்த சுன்னத்தை தாடி வைப்பது அல்லாஹனுடைய தூதர் முஷ்ரிக்குகளுக்கு மாறு செய்யுங்கள், இணை கற்பிப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்கள், நீங்கள் தாடியை வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள் என்று சொன்னார்களே ஒழிய அதை கூட இவர்கள் இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தலை. இன்னும் சொல்ல போனால், பல பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கு தாடி இருக்காது, பல முக்கியஸ்தர்களுக்கு இவர்கள் யாரை முன்னிலைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தாடி இருக்காது. அதை மக்கள் மத்தியிலே அதை வைக்காதது குறித்த ஒரு கண்டிப்போ அதை வலியுறுத்துவதோ, அதை தொப்பி அளவிற்கு சமுதாயத்தில் இவர்கள் வலியுறுத்தலை. தொப்பி எந்த அளவிற்கு சொல்கிறாங்க அப்படின்னா, தொப்பி இல்லாமல் தொழுகையே கூடாது என்கிற அளவிற்கு இவர்களுடைய பிரச்சாரம் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை பார்க்குறோம். இந்த அளவிற்குன்னா இவர்கள் அறிவிப்பு பலகைகள் பள்ளிவாசலுக்குள்ள நீங்கள் தாடியின்றி வரக்கூடாது என்கிற அறிவிப்புகளை நீங்கள் பார்க்க முடியாது. தாடின்றது சுன்னத்து, அந்த சுன்னத்து நபிமொழிகளின்படி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதை அம்சமாக தாடி வைக்காதவர்கள் வரக்கூடாதுன்ற அளவிற்கு கண்டிக்காத இவர்கள், அப்படி கண்டிக்கவும் மார்க்கம் சொல்லலை, கண்டிக்காத இவர்கள் இந்த தொப்பி வைக்காதது தொடர்பாக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க, தொப்பியின்றி தொழக்கூடாது என்று கடும் வாசகங்களை எழுதி போடக்கூடிய நிலையை நாம் பார்க்குறோம் பள்ளிவாசலில். அதனால தான் இவர்கள் சில ரெடிமேட் தொப்பிகளையாவது பள்ளிவாசலில் வாங்கி வைத்து இதை போட்டாவது நீங்கள் தொழுகணும் என்கிற அளவிற்கு இதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிற போது, மார்க்கத்தில் இதற்கான அடிப்படைகள் இருக்குதா என்று நாம் பார்த்தோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் திறந்த தலையோடு தான் தொழுதிருக்கிறாங்க என்பதற்கு எண்ணற்ற பல ஆதாரங்களை நாம் பார்க்கலாம். அதில் சஹி புகாரில் இடம்பெற்றிருக்கிற 275வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டிலிருந்து வந்து தொழுகைக்கான தன்னுடைய இடத்தில் போய் நின்றதோடு தனக்கு குளிப்பு கடமையானது நினைவுக்கு வருகிறது. அப்போ நபி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சும்ம ரஜா, நபி அவர்கள் திரும்பி ஃபஅதசல, குளித்து வந்தார்கள், சும்ம ஹரஜ இலைனா, பிறகு எங்களிடத்தில் வெளியேறி வந்து, ரஅஸுஹு யத்துரு, நபி அவர்களுடைய தலையில் தண்ணீர் சொட்ட சொட்ட நினைந்த அந்த நிலையிலேயே நபி அவர்கள் வந்து, நபி அவர்கள் என்ன செய்தார்கள்னா, ஃபகபர, நபி அவர்கள் அதோடு தக்பீர் சொல்லி, ஃபசல்லைனா மாஹு, எங்களுக்கு நபி அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் என்று இடம்பெறுகிறது. இன்ன பிற அறிவிப்புகளில் சஹி புகாரில் இடம்பெற்றிருக்கிற 571வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில் இன்னும் தெளிவாக இடம்பெறுகிறது, ஃபஹரஜ நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅன்னி அந்துரு இலைஹி அல் ஆன், தற்போது அல்லாஹனுடைய தூதரை நான் பார்ப்பது போன்றே இருக்கிறது, யக்துரு ரஸஹு மான் வாலியன் எதகு அலா ரஸ்ஹி, நபி அவர்கள் தனது தலையில் கையை வைத்த நிலையில் அப்படியே நீர் சொட்ட சொட்ட நபி அவர்கள் புறப்பட்டு வந்ததை இன்றைக்கு நான் பார்த்ததை போன்றே இருக்கிறது என்று அந்த செய்தி அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்கிறார் என்றால், அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குளிப்பு கடமையான நிலையை மறந்து தொழுகை நடத்த முற்படும் பொழுது நினைவுக்கு வந்து போய் தொழுகை நிறைவேற்றி வருகிற அல்லாஹனுடைய தூதர் ஈரத்தலையோடு வர்றாங்க. அந்த ஈரத்தலையோடு வரும் பொழுதும் தொப்பியோடு இருந்தாங்கன்னு சொல்லுவதற்கு இடமளிக்காத வகையில் தனது தலையில் கை வைத்தவர்களாக தலையிலிருந்து நீர் சொட்டி கொண்டிருக்கிற நிலையில் அல்லாஹனுடைய தூதர் தொழுகை நடத்தியிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக நாம் பார்க்கிறோம் என்றால்,
இப்ப நபியவர்களுடைய நடைமுறை தொப்பி இல்லாமல் தொழுது காட்டியிருக்கிற போது ஏதோ தொப்பி இல்லாமல் தொழுகையே கூடாது என்கிற இவர்களுடைய நடைமுறை. அப்ப இரண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை மக்கள் உணரணும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹனுடைய தூதர் திறந்த தலையோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். அல்லாஹனுடைய தூதர் வந்து அழகாக தலைவாரி அழகான முறையில இரண்டு சிவப்பு ஆடைகள் அணிந்தார்கள். வலா பஅதுஹு அஹதன் கபலஹு வலா பஅதுஹு அஹதன் ஹுவ அஜ்மலு மின்ஹு, நபி அவர்களை விட மிக அழகான ஒருவரை நான் பார்த்ததில்லை. அந்த அளவிற்கு நபி அவர்கள் தலைவாரிய நிலையில ஆடை உடுத்திய நிலையில அழகான ஒரு தோட்டத்தில் இருந்தார்கள் என்று நபி அவர்களுடைய தலைமுடி குறித்து சொல்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹனுடைய தூதருடைய அந்த தலைமுடியை குறித்து சொல்கிற போது அது எப்படி இருந்தது என்று நிறைய நபி தோழர்கள் வர்ணிக்கிறாங்க. அதுல ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹனுடைய தூதர் காண சஹரன் ரஜிலன், அல்லாஹனுடைய தூதருடைய தலைமுடி என்பது அலையலையாக இருந்தது. லைச பில் ஜஹதி, அல்லாஹனுடைய தூதருடைய அந்த முடி சுருள் சுருளாக இருந்ததில்லை. வல சபிதி, அல்லாஹனுடைய தூதருடைய அந்த முடி படிந்த முடியாகவும் இருக்கல. பைன உதனைஹி வாத்திகிஹி, அல்லாஹனுடைய தூதருடைய காது மடல்களுக்கும் தோல் புஜங்களுக்கும் இடையில் அது தொங்கிய நிலையில் இருந்தது என்றெல்லாம் அறிவிக்கிறாங்கன்னா, இப்ப நபி அவங்க எங்கேயுமே அவங்களுடைய தலைமுடி எப்படி இருந்தது, இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வெள்ளை முடி எத்தனை இருந்தது அதெல்லாம் வர்ணிக்கிறாங்க. சரி, புகாரிடம் வருகிற செய்தி நான் பார்க்கிறோம். தவஃபாஹுல்லாஹு வலைஸ ஃபி ரஸ்ஹி வலஹியதிஹி இஸ்ரீன சஹரத்தன் பைலா, நபி அவர்கள் தனது தலையிலையும் தாடியிலையும் வெறும் 20 வெள்ளை மூடிகள் கூட இல்லாத நிலையில் தான் அல்லாஹனுடைய தூதர் மரணித்தார்கள் என்று அறிவிக்கிற வரைக்கும் நபி அவர்கள் திறந்த தலையோடு தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க அழகாக தலை சீவி வாரி இருப்பதை நபித்தோழர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுடைய முடியின் அந்த நிலை எப்படி படிந்த நிலையில் இருக்கிறதா, அது சுருள் முடியா என்பதையெல்லாம் வர்ணிக்கிறார்கள். எத்தனை தலைமுடி இருந்தது என்பது உட்பட வர்ணிக்கிற அளவிற்கு அல்லாஹனுடைய தூதர் திறந்த தலையோடு தான் காட்சி அளித்திருக்கிறார்கள் என்கிற போது சில பலவீனமான செய்திகளையும் சில செய்திகளை இவர்கள் அப்படியே வளைத்து நெளித்து அதற்கு ஆதாரமாக கொண்டு வந்து தான் தொப்பி இன்றி தொழக்கூடாது என்றும் தொப்பி இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னம் என்றும் இவர்கள் அடையாளப்படுத்த பார்க்கிறார்கள். ஆனால் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. ஒருவர் விரும்பினால் அவரா தொப்பி அணியணும் விரும்புகிறாரா, அவர் அணிந்து கொள்வதில் மார்க்கம் எந்த விதத்திலையும் தடை விதிக்கலை. ஆனால் இதை அணிவதை மார்க்கத்தின் ஒரு அம்சமாகவோ மார்க்கத்தில் அதில் நன்மை வழங்கப்படுவதாகவோ ஒரு சுன்னத்தாகவோ நினைத்து ஒருவர் வந்து கண்டிப்பாக அதை அணிய முடியாது. அதற்கு மார்க்கத்தில் எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். இப்ப தொப்பிக்கு இவ்வளவு கொந்தளித்த இவர்கள் அடுத்த 5வது தீர்மானத்துல ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க, அதை நீங்க கவனித்து பார்க்கலாம். தீர்மானம் 5, திருமணத்தை எளிமையாக நடத்துவதே சுன்னத்தாகும். மணப்பெண் வீட்டாரிடம் வரதட்சணை வாங்குவது வீண் விரயமாக ஆடம்பரமாக திருமணம் நடத்துவது, இசை கச்சேரிகள் நடத்துவது அந்நிய ஆண்களுக்கு முன்னால் மணப்பெண்ணை காட்சியப்படுத்துவது போன்றவைகளை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. திருமணத்தை எளிதாக நடத்துவதுதான் சுன்னத். மணப்பெண் வீட்டாரிடத்தில் வரதட்சணை வாங்கக்கூடாது, வீண் விரயமாக ஆடம்பரம் நடத்துறது, இசை கச்சேரி நடத்துறது, அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி மணப்பெண்ணை காட்சிப்படுத்துவது இதெல்லாம் தவிர்க்கப்படணுன்றத இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது இப்படின்றத சொல்றாங்க. முதல்ல இந்த எளிமையான திருமணம் செய்யணும் என்கிற மாதிரியான இவர்களுடைய கருத்தை நாம முதல்ல வரவேற்கிறோம். அதுதான் சுன்னத் என்று அடையாளப்படுத்தியதையும் இது மாதிரியான சில விஷயங்களை இவர்கள் முதல்ல தீர்மானமாக எடுத்து அறிவிப்பதை நாம வரவேற்கிறோம். இப்ப இவர்கள் இந்த தொப்பி மார்க்கத்தில் சொல்லப்படாத தொப்பிக்கு பிளாஸ்டிக் தொப்பி வாங்கி வைக்கிறது என்ன, அதை தொப்பி போடாத தொழுதவர்களிடத்தில் தலையில் கொண்டு வந்து வைத்து அழுத்துவது என்ன, அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, பள்ளிவாசலில் போர்டை மாற்றி தொப்பி இன்று தொழக்கூடாது, தொழுவதற்கு அனுமதி இல்லை என்று தொழுகைக்கே தடை விதித்த அந்த நடைமுறைகள் என்ன. ஆனால் சுன்னத்தில்லாத ஒன்றிற்கு இவர்கள் இவ்வளவு நடைமுறைகளை செய்த இவர்கள் திருமணம், இவர்கள் நாவினாலேயே சொல்லுகிற திருமணத்தை எளிமையாக நடத்துவதுதான் சுன்னத், மணப்பெண் வீட்டில் வரதட்சணை வாங்குவது கூடாது, வீண் விரயமான ஆடம்பரங்கள் கூடாது, இசை கச்சேரிகள் நடத்துவது கூடாது, அன்னை ஆண்களுக்கு முன்னால் அந்த பெண்ணை ஜோடித்து அலங்கரித்து காட்சிப்படுத்துவது கூடாது என்று சொல்லுகிற இவர்கள்
இதைத்தான் சுன்னத்து, எளிமையான திருமணம் தான் சுன்னத் என்று சொல்லணும்னா தொப்பி அளவிற்கு இதை சமுதாயத்தில் இவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்களா, மெனக்கெட்டிருக்கிறார்களா, வரிந்து கொட்டி இதற்கு தொப்பிக்கு எப்படி அதை ஒரு சுன்னத்தில்லாத ஒன்றை சமுதாயத்தில் திணிக்க வேண்டும் என்று முயற்சித்தார்களோ அது போன்ற ஒரு நிலைப்பாட்டை இவங்க இந்த திருமண நிலைப்பாட்டிற்கு எடுத்திருக்கிறார்களானா கேள்விக்குறிதான். ஏன் இவர்களை செய்யலை, இவர்கள் இன்னும் அதற்கு எதிர்ப்புறமாக ஏன் இவர்கள் சொல்லுகிற இது போன்ற ஒரு சபையில் கூடி இந்த கருத்தை சொல்லிவிட்டு கலைந்து செல்கிற இவர்கள் ஏன் இவர்கள் கருத்து ஒருபோதும் சமுதாயத்தில் எடுபடாமல் போயிருக்கிறது? இவர்களை சார்ந்தவர்களே அதை கடைபிடிப்பது கிடையாது. இன்னும் சொல்ல போனா தங்கள் திருமணங்களையும் பெரிய பெரிய ஆடம்பரமான திருமண மண்டபங்களில் வைத்து தடபுடலாக அது நடத்தப்படுகிறது என்பதை தாண்டி இவர்கள் கலந்து கொள்கிற திருமணம், இதை நாம் யாரையும் ஒருவரை குறை சொல்வது என்பதை தாண்டி அவர்கள் தெளிவடைய வேண்டும், சரியான நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும் என்பதற்காக சொல்றோம். அதனுடைய முலமா சபையின் மாநில தலைவர் எப்படி போய் அந்த ஒரு திருமணத்தில், ஒரு அரசியல் பிரமுகருடைய திருமணத்தில் போய் நிற்கிறார், இங்கே எதை மாநாட்டில் கண்டிக்கிறார்களோ அத்தனையும் அங்கு அரங்கேறுகிறது. திருமணத்தில் எளிமை இந்த சுண்ணத்து மீறப்படுது, மணப்பெண் அங்கு அலங்கரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்படுகிறார், வீண் விரயங்கள் நடக்கிறது, இவங்க மார்க்கத்தில் எதுவெல்லாம் கூடாது என்று சொல்லுகிறார்களோ அத்தனை இந்த தீர்மானம் போட்டதற்கான அத்தனை நிலைகளும் அங்கே நடக்கிறத வெளிவந்திருக்கிற அந்த புகைப்படத்தை பார்த்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த நிலையில் இவர்கள் ஒரு புறம் கண்டித்து விட்டு அது ஏன் மக்கள் மத்தியில் எடுபடாமல் அது வீரியமடையாமல் போயிருக்குதுன்னா இப்படி போய் அவர்களே அதற்கு ஆதரவளிப்பதும் அதில் போய் கலந்து கொள்வதும் அதை ஊக்கப்படுத்துவதும் இருந்தால் எப்படி அதை சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? இன்னும் இந்த தீர்மானத்தை திருச்சி மாவட்ட உலமா சபை தலைவர் அவர் தெளிவுபடுத்துறார். இப்போ சொல்லப்பட்ட தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானம், நிக்காகளை எளிமையாக நடத்தணும், மேலும் சுன்னத்தான முறையில் நடத்தணும், குறிப்பாக அனாச்சாரங்கள் அல்லாத நிக்காகவாக, அதிலும் குறிப்பாக திருமண மேடையில் மணப்பெண்ணை பர்தா இல்லாமல், முந்தானி இல்லாமல், டாப்பில் ஒரு பார்ட் லெஸ் ஆக்கி, கேமராமேனுக்கு முன்னாடி நிற்க வச்சு, பாரம்பரிய இஸ்லாமிய குடும்பத்தில் மானமரியாதையோடு வளர்ந்த பிள்ளைங்களை கூட நாம் இன்றைக்கி கொச்சப்படுத்துகிறோம். அதை திருமணம் முடிக்கக்கூடிய கணவனும் அதை கொச்சையாக நினைக்கிறதில்ல, மனம் முடித்து கொடுக்கக்கூடிய பெண்ணின் பெற்றோரும் நினைக்கிறதில்ல. சில இடங்களில் ரொம்ப பேகையாக என்னன்னு கேட்டால் அந்த மணப்பெண்ணுடைய தாயார் என்றைக்குமே முக்காடு போட்டு போகக்கூடிய அந்த தாயார் அந்த போசுக்காரன்னு சொல்லி அதுவும் அன்னைக்கு தான் தலையிலிருந்து முந்தானை எடுத்து இடுப்பில் சொருவிட்டு நிற்கிது. அதை விளக்குறார். இது இப்போ சொல்லப்பட்ட தீர்மானம் இருக்குது, அது முக்கியமான தீர்மானம், நிக்காக்களை இது எளிமையாகத்தான் நடத்தணும், சுன்னத்தான முறையில்தான் நடத்தணும், குறிப்பாக அனாச்சாரங்கள் எதுவும் நடக்கக்கூடாது, மணப்பெண்ணை வந்து மேடையில் பர்தா இல்லாமல் உட்கார வைக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளவு காலம் ஒழுக்கமாக இருந்த அந்த பெண் கேமராவுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் டாப்பில் ஒரு பாட் லெஸ்ஸாக இப்படி உட்கார்ந்து போஸ் கொடுக்குற இது நமக்கு சரியான முறை கிடையாது, இதுவரைக்கும் மானமரியாதையோடு இருந்த பெண் அதே மாதிரி இது கொச்சையானது என்பதை கணவரும் கற்ற கணவனும் நினைக்கல, இவ்வளவு நாள் பேணி பாதுகாத்த பெற்றோர்களும் நினைக்கல, இப்படி அந்த பெண்ணுடைய தாயாரும் அவ்வளவு ஒரு மோசமாக அந்த போஸ் கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி தலையில் இருந்த அந்த முன்னாணியை எடுத்து இடுப்புல சொருகி போஸ் கொடுக்கிற ஒரு அவல நிலை நடக்கிறது. நல்ல குடும்பத்தில் நடக்கக்கூடிய இது போன்ற நிகழ்வுகள் அது முடிவு கட்டப்படணும் என்றெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு தீர்வு சொல்ல வேண்டிய இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் தான் கவனிக்கத்தக்கது. என்ன சொல்றாங்கன்னா, அதனால் இந்த தீர்மானத்தில் கவனம் கொடுக்கணும், இந்த மாதிரியான நிகழ்வுகள் பல நல்லவர்களுக்கு, சாலிகளுக்கு, ஆலிம்களுக்கு அங்கே போகும்போது ஒரு கூச்சமாக போகுது, அவங்க கடைசியில் புர்கா போட்டுட்டு போகிற நிலைமை ஏற்படுது, அங்கே போய் எப்படி அவங்க இருக்க முடியும், எப்படி அதில் கலந்து கொள்வதுன்றது தெரியலை, இதில் அவங்க கூப்பிட்டு நம்மளையும் துவா சொல்ல சொல்கிறாங்க என்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ இதுதான் ஏன் நீங்களை குரானை விடுத்து, ஹதீஸை விடுத்து, மார்க்க சட்டங்களை வேறு தளங்களில் போய் கல்வியை கற்பதற்கு ஏன் மக்கள் முயற்சிக்கிறாங்க தெரியுதா? உங்களுக்கே ஒரு தீமை நடக்கிற போது அங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அணுகுமுறை தெரியல, உங்களை எப்படி நாம் பின்பற்றக்கூடிய ஒருவராக, மார்க்கத்தை உங்களிடமிருந்து பெறக்கூடிய நபராக நாம் ஆக்க முடியும்? எப்படி இவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்தீங்கன்னா கூச்சமாக போகுதான்,
நாம புருகா போட்டுக்கலாமோன்னு ஒரு தோணல் ஏற்படுதான். அதுல பல நேரத்துல நல்லவர்கள் சாலியன்கள் உலமாக்கள் போகும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப கூச்சமா போகுது, அவங்க புருக்கா போட்டுட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. அங்க போய் அந்த கூட்டத்தில் எப்படி இருக்கிறது, எப்படி கலந்து கொள்றது அப்படின்ட்டு தெரியாம, அங்க போய் நாம எப்படி இருப்பது எப்படி கலந்து கொள்வதுன்னு தெரியாம முழிக்கிறார்களாம். ஏன் முழிக்கணும்ன்றனா, இப்படி முழித்து கொண்டு இருப்பதைத்தான் மார்க்கம் காட்டி தந்திருக்கிறதா? இப்படி முழித்து கொண்டு கூச்சப்பட்டு அவமானப்பட்டு அதுல போய் நாம கலந்து கொள்ள வேண்டும் என்கிற எந்த அவசியம் இருக்கிறது? என்ன உலக ஆதாயங்கள் இருக்கலாம், அதற்காக வேண்டி மார்க்கத்தை நாம கைவிட்டு விட்டு இந்த ஆதாயங்களுக்காக அந்த அதில் போய் கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்கிற அவசியம் இருக்குதா? மார்க்கம் அதைத்தான் சொல்லி தந்திருக்குதா? இப்ப ஏன் இது மாதிரியான வரதட்சணை கொடுமைகள் இன்றைக்கும் சமுதாயத்தில் ஒரு புறத்தில் விரும்பி கொடுங்கள் என்று கேட்கப்படுகிறது என்றால், இன்றைக்கும் சமுதாயத்தில் பெண் வீட்டு விருந்து நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இன்றைக்கும் வீண் ஆடம்பரங்கள் பல சமுதாய மக்களை காட்டிலும் அதிகமான இன்றைக்கு செலவீனங்கள் இஸ்லாமிய திருமணங்கள்ல அரங்கேறி கொண்டிருக்கிறது என்றால், எளிமை மீறப்படுகிறது என்றால், பல அனாச்சாரங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்றால், இதற்கு என்ன காரணம்? சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கள் மார்க்கத்தில் சொல்லப்படாத பல விஷயங்களுக்கு காட்டிய முனைப்பை, ஆர்வத்தை, அந்த தொப்பியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் காட்டிய வீரியத்தை இதில் காட்டியிருந்தீங்களா? இதை சுன்னத்துன்னு சொல்லக்கூடிய நீங்கள் எளிமைதான் சுன்னத் என்கிற போது, சமுதாயத்தில் இதை அடையாளப்படுத்துவதற்கு, இதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன முயற்சியை செய்தீர்கள்? அதில் போய் கலந்து கொண்டு போஸ் கொடுத்ததை தவிர என்ன செஞ்சீங்க? என்ன செய்திருக்க வேண்டும்? இப்படியான திருமணங்களை நாங்கள் பதிவு செய்ய மாட்டோம் என்று நீங்கள் எச்சரித்திருந்தால், இத்தகைய திருமணத்தில் நாங்கள் ஒருபோதும் கலந்திருக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தால் இது நின்றிருக்கும்ல? இது ஓரளவு குறைத்திருக்கலாம்ல? சமுதாயத்தில் ஒரு பெரும் புரட்சியை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம்ல? ஆனால் ஏன்னா இதைத்தான் மார்க்கம் சொல்லுது. அப்போ வரதட்சணை வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற அந்த சமூக சீர்கேடுகளை அங்கீகரித்து விட்டு ஒரு புறத்தில் இப்படி போய் ரூமில் அல்லது ஒரு பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு பேசுகிற ஒரு பேச்சில் மட்டும் தீர்மானம் போட்டு கண்டித்து விட்டு அடுத்த நாள் போய் அங்கே போய் கலந்து கொண்டால் இது சமுதாயத்திலிருந்து ஒழிக்கப்பட்டுருமா? அதுதான் ஒழிப்பதற்கான முறையாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறதா? இப்போ மார்க்கம் நமக்கு புறக்கணிப்பு தான் இந்த சமுதாய கொடுமைகளை, இந்த சமூக கொடுமைகளை ஒழிப்பதற்கு ஒரே வழி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்களே. நபியவங்களுடைய நபிமொழிகள் நமக்கு என்ன சொல்லுது? சஹி முஸ்லீமில் இடம்பெறுகிற நபிமொழி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் ரஆவு மின்கு முன்கரன், உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால், ஃபல் யுகையிரு பியதிஹி, தன்னுடைய கரத்தினால் அவர் அதை தடுக்கட்டும், இல்லம் எஸ்தத்தி, அதற்கு அவர் சக்தி பெறவில்லை என்றால், ஃபபில் இசானஹி, தன்னுடைய நாவினால் அவர் தடுக்கட்டும், ஃப இல்லம் எஸ்தத்தி, அதற்கும் அவர் சக்தி பெறவில்லை என்றால், ஃபபி கல்பிஹி, தனது உள்ளத்தினாலாவது அதை வெறுத்து ஒதுக்கட்டும், வதாலிக அல் அஃபுல் ஈமானி, அதுதான் ஈமானுடைய பலவீனமான நிலை, கடைசி நிலை என்று அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்களே. அப்போ ஈமானுடைய ஒருவரும் ஒரு தீமையை கண்டிக்காமல் இருப்பதற்கு, அதில் கலந்து கொள்வதற்கு ஈமான் உள்ளவருக்கு அருகதையான செயல் இல்லை என்று மார்க்கம் சொல்லுது. அப்போ நாம் போய் ஒரு மார்க்கத்திற்கு புறம்பானதுன்னு உங்களுக்கு தெரிகிற, தீர்மானம் போட தெரிகிற, அடையாளப்படுத்த தெரிகிற உங்களுக்கு அதில் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற முடிவெடுப்பதற்கு என்ன தயக்கம்? எந்த உலக ஆதாயம் உங்களை அதற்கு தடுத்து நிறுத்துகிறது? அல்லாஹனுடைய தூதர் இது போன்ற நீங்கள் எதை தவறு என்று குறிப்பிடுகிறீர்களோ அது சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட வேண்டுமென்றால், அதை கைவிட வேண்டுமென்றால் புறக்கணித்திருக்கணும்னா இல்லையா? நீங்கள் அதை செய்ய மாட்டோம், நாங்கள் இதை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டோம், இது போன்ற சபைகளில் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்கணும். ஒரு தீமையை கண்டால் கரத்தினால் தடுக்க நீங்கள் தான் அந்த அங்கே போகிறீங்க, அங்கே முக்கிய அழைப்பு விடுக்கப்படுகிறீங்க, நடத்தி வைப்பதற்காக செல்கிறீர்கள். அங்கு உங்கள் பேரிலேயே பல மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் அரங்கேற்றப்படுது, அது வேறு விஷயம். அங்கு ஓதப்படக்கூடிய ஃபாத்திஹாக்கள், அல்லி பைனகுமா, நீங்கள் ஓதக்கூடிய அந்த வார்த்தைகள், ரசுல்லா எந்த திருமணத்திலையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த திருமணத்திலையும் ஆர்வமாக கலந்து கொண்டது இல்லை. ஆனால் அல்லாஹனுடைய தூதரிடத்தில் திருமணம் செய்து வைக்க கோரிக்கை வைக்கிற போது சில நிமிடங்களில் நபி அவர்கள் மகர் தொகையை வாங்கி அந்த பெண்ணுக்கு கொடுத்து திருமணம் முடித்து வைக்கிறார்களே, நபி அவர்கள் நீங்கள் செய்கிற எந்த காரியத்தை செய்தார்கள் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ மார்க்கத்திற்கு மாற்றமாக நீங்கள் ஒன்றை செய்யும் பொழுது அவன் வேற ஒன்று செய்யறான், அவ்வளவுதான் உங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியில் வித்தியாசம் என்கிற போது இதை எப்படி நீங்கள் மக்களுக்கு மத்தியில் கண்டிக்க முடியும்?
இதுக்கு ஒரு வழி இருக்கிறது என்றால், நீங்களும் திருமறை குரானும் நபிமொழிகளும் சொல்லுகிறபடி நடப்பதுதான் ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படும். இதை நீங்கள் எதை சமூக தீமையாக கருதுகிறீர்களோ, எதை சுன்னத்தாக எந்த எளிமையை நினைக்கிறீர்களோ, எந்த வீண் ஆடம்பரங்களை தவிர்க்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் போடுகிறீர்களோ, எந்த வரதட்சணை கூடாது என்று அதை தீர்மானத்தில் சொல்லுகிறீர்களோ, இதை குறைஞ்ச அளவுக்கு எதிர்க்கிற ஒரு ஒரு மனப்பான்மையில் இருந்தாலாவது இந்த நபிமொழியின்படி கையால் தடுக்க முடிந்தால் கையால் தடுத்திருக்கணும். இல்லை முடியலையா, உங்களுக்கு சக்தி இல்லையா, அங்கு சென்று இது கூடாது என்று உங்களிடத்தில் மைக்கு கிடைக்கும் பொழுது சொல்ல வேண்டியதானே. அதற்கும் உங்களுக்கு பவர் இல்லை, அங்கே ரைட்ஸ் இல்லை, உங்களால் முடியாதுன்னா ஏன் அதில் கலந்து கொள்கிறீர்கள்? ஈமானின் கடைசி நிலை கூட ஒரு ஈமான் உள்ளவன் அங்கு இருக்கக்கூடாது. மனதினாலாவது அதை வெறுத்தொதுக்க வேண்டும் என்று நபி அவர்கள் காட்டி தந்திருக்கிற போது உங்களிடத்தில் ஏன் அந்த ஈமானில் தடுமாற்றம் ஏற்படுகிறது என்பதை நாம் இந்த நபிமொழி மூலமாக கேள்வி எழுப்புகிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த தீய சபைகளில் நாம் பங்கு பெறுவது எவ்வளவு பெரிய மோசமான காரியம். நாமளும் இறைவனின் பார்வையில் அதில் பங்காளிகளாக பார்க்கப்படுவோம் என்கிற எச்சரிக்கையை திருமறை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிற போது இதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா, அல்லாஹனுடைய வேத வசனங்கள் மறுக்கப்பட்டு வயுஸ்தஸௌ பிஹா, அது கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியுற்றால் ஃபலா தக்ஊது மாஹும், அவர்களோடு சேர்ந்து நீங்கள் அமராதீர்கள். ஹத்தா தஹூலு ஃபி ஹதீஸின் கைரி, அவர் வேறு பேச்சுக்கள் அவர்கள் ஈடுபடுகிற வரைக்கும் நீங்கள் அவர்களோடு இருக்காதீர்கள். அங்கே உங்களுக்கு தெரியுது அனாச்சாரம், இசை கச்சேரிகளை செய்கிறார்கள், பெண்ணை அப்படியே ஆண்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து இன்றைக்கு போஸ் கொடுக்க வைக்கிறார்கள், இந்த மார்க்கத்திற்கு முரணான ஆடம்பரங்கள், வீண் ஆடம்பரங்கள் இன்றைக்கு செய்யப்படுகிறது, மார்க்கத்திற்கு முரணான பல காரியங்கள் அதில் நடந்தேறி கொண்டிருக்கிறது, அல்லாஹனுடைய தூதருடைய சுன்னத் அங்கு அப்படியே கைவிடப்பட்டு எளிமைக்கு மாற்றமாக பெரும் ஆடம்பரம் நிகழ்கிறது என்பதை நீங்கள் பார்க்கிற நீங்க அதை அறிவிப்பாக, அதை ஒரு பொது தளத்தில் நீங்க அதை ஒரு தீர்மானமாக சொல்ல தெரிந்த உங்களுக்கு அதில் போய் பங்கெடுத்தால் அந்த இறைவன் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் நாம் அல்லாஹனுடைய வேத வசனங்கள் எங்கு கேலி கூத்தாக்கப்படுகிறதோ மறுக்கப்படுகிறதோ அவங்க வேறு விஷயத்தில் ஈடுபடுகிற வரைக்கும் அங்கு நாம் இருக்கக்கூடாது, அந்த சபை புறக்கணிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இன்னக்கும் இதை மிஸ்லுகும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள்தான். அவங்க என்ன தீமையில் செய்கிறாங்களோ அதை நீங்கள் மௌனியாக அதை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள், அதில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹனுடைய வசனங்கள் கேலி கூத்தாக்கப்படுகிற இடத்தில் நீங்களும் இருக்கிறீர்கள் என்றால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் என்று சொல்கிற போது அப்போ அல்லாஹ் கண்டிக்கிற அந்த விஷய ஏன் இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு மாற்றம் இதில் ஏற்படலை அப்படின்னா வெறும் வாயளவில் சொல்வதில் தான் இருக்கிறதே ஒழிய அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வரலை. நடைமுறைப்படுத்துவதற்கு மக்கள் மத்தியிலே அதை தெளிவுபடுத்தி போட்டுடைத்து அதில் புறக்கணிப்பு என்று மார்க்கம் காட்டுகிற அந்த நடைமுறை எடுக்கவும் நீங்கள் முன்வரலை என்கிற போது எப்படி இது சமுதாயத்திலிருந்து ஒழிக்கப்படும்? இன்னும் அல்லாஹனுடைய தூதர் அவங்களுடைய சுன்னத் அதை தொப்பியை கடைபிடிக்கணும், அந்த சுன்னத்தை நாம் கடைபிடிக்கணும் என்று தீர்மானம் போட தேர்ந்தவங்களுக்கு அல்லாஹனுடைய தூதருடைய இந்த புறக்கணிப்பு என்கிற சுன்னத் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை கடைபிடித்திருக்கிறார்கள். நசாயில இடம்பெறுகிற 5256 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அந்த அலியின் கால் அலி அலியுல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள், சனத்து தாமன், நான் உணவு விருந்து ஏற்பாடு செய்து தாவுத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் அழைப்பு விடுத்து நபி அவர்களை அழைப்பு விடுத்தேன். ஃபஜா நபி அவர்கள் வந்தார்கள், ஃபதஹல நபி அவர்கள் எங்களுடைய இல்லத்தில் நுழைந்தார்கள், ஃபர்ஆ சித்ரன் ஃபீஹி தசாவிர், அதில் உருவங்கள் உள்ள ஒரு அலங்கார திரையை நபி அவர்கள் பார்த்ததோடு ஃபஹரஜ அல்லாஹனுடைய தூதர் வெளியேறிவிட்டார்கள் என்று இந்த நபிமொழியை நாம் பார்க்கிறோம்னா அல்லாஹனுடைய தூதர் தன்னுடைய மகள் தன்னுடைய மருமகனுடைய அழைப்பின் பேரில் விருந்திற்கு அழைக்கப்படுகிறார்கள், தன்னுடைய பிரியத்திற்குரிய மகள் இருக்கிறார்கள், அந்த வீட்டில் அழைக்கப்படுகிறார்கள் போகிறார்கள். அந்த விருந்து அழைப்பாக இருந்தாலும் கூட விருந்து அழைப்புக்கு நாம் பதிலளிக்கிறனாலும் கூட அந்த போகும் பொழுது அங்கே மார்க்கத்திற்கு மாற்றமாக ஒரு திரைசீலையை பார்த்ததோடு உருவம் பொதிக்கப்பட்டதை பார்த்ததோடு நபி அவர்கள் வெளியே தன்னுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள் என்றால் இப்போ நாம் இது போன்ற சபையை இந்த சுன்னத்தை அல்லாஹனுடைய தூதர் நடைமுறைப்படுத்தி காட்டிய புறக்கணிப்பு என்கிற இந்த சுன்னத்தை நாம் ஏன் கடைபிடிக்க முன்வரலை?
எப்படி மற்ற விஷயங்களை நீங்க கடைபிடிக்கிறீங்களோ, மார்க்கத்தில் காட்டித்தரவே படாத அறவே மார்க்கத்திற்கு தொடர்பில்லாத அந்த தொப்பியை தூக்கி பிடிக்கிற நீங்கள் சுன்னத்தாக நீங்களும் கருதுகிற எளிமையை ஏன் நீங்க கைவிட்டீங்க? சுன்னத்தாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்து காட்டியிருக்கிற புறக்கணிப்பை கையில் எடுத்திருந்தால் அங்கு போய் கூனி குறுகி அங்கு அவர்கள் செய்கிற எங்களுக்கு கூச்சமா போகுது, நாங்கள் புருகா போட்டலான்னு உள்ள ஒரு சூழல் உருவாகுது, அங்கே போய் நாங்கள் எப்படி இருக்கிறது, அங்கே போய் நாங்கள் எப்படி கலந்து கொள்வது என்கிற நிலையை உருவாக்கியது யார்? இஸ்லாம் அதற்கான எவ்வளவு அணுகுமுறைகளை மார்க்கம் நமக்கு புறக்கணிப்பு என்கிற சுயமரியாதையோடு நம்முடைய நடத்தையை நமக்கு வழிகாட்டுகிற போது நாம் ஏன் அங்கே போய் கூனி குறுகி நிற்கிறதுக்கு என்ன அடிப்படை இருக்கிறது? இதனால் தான் இது போன்ற சமூக தீமைகள் தொடர்ந்து சமூகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்பதை விளங்கி சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் திருமறை குர்ஆன் நபிமொழி என்கிற ஆதாரத்தின் கீழ் ஒன்று திரள வேண்டும். அந்த ஆதாரங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை ஏற்று மறு விஷயத்தை ஏற்க மறுத்து அதை நாங்கள் நபிமொழியாக இருந்தாலும் திருமறை வசனங்களாக இருந்தாலும் எங்கள் இமாம்களுக்கு மாற்றமாக வந்தால் நாங்கள் திருக்குர்ஆன் வசனங்களை ஏற்க மாட்டோம், நபிமொழிகளை ஏற்க மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டை மாற்றி திருமறை குர்ஆன் ஹதீஸ் சொல்கிற அந்த அடிப்படையில் உங்களுடைய நடவடிக்கைகள் அமையும் என்றால் வெறும் பேச்சாக இல்லாமல் நடவடிக்கையில் நீங்கள் செய்து காட்டுகிற போது சமுதாயத்தில் ஒரு புறக்கணிப்பை கண்டிப்பை இதற்கு எதிரான ஒரு முன்னெடுப்பை எடுக்கிற போது தான் இது சமுதாயத்தில் ஒழிக்கப்படுமே ஒழிய வெறும் தீர்மானங்கள் சமுதாயத்தில் ஒருபோதும் மாற்றத்தை ஏற்படுத்தாது என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.